சங்கதி இருக்கு கேளு. இன்னும் இந்த மண்ணில் இருக்கார் தன்னை பார்த்தாளு. முப்பாக்கம் வாழ்ந்த வாழ்க்கை பாவம் பாவங்க இப்போதும் தொடர்ந்து சாதம் சாதந்தா. நெல்லு வேலைக்குள்ள கள்ளி செடியா, நல்ல மனசுக்கும் இந்த கதியா. அன்று முன்னோர் செய்த வினைதான் இன்று விதியாகும். கோட்ட புறத்து வீடு அங்க கொடி பறக்குது பாரு. கோட்ட புறத்து வீடு அங்க கொடி பறக்குது பாரு. எத்தனையோ ஜமீன்கள் ஆண்ட இந்த சமஸ்தான மண்ணில் இந்த கோட்டைபுரத்து வீட்டில் காலம் பல சோக சம்பவங்களை, நெஞ்சை விட்டு நீங்காத ஈர நினைவுகளை விட்டு சென்றிருக்கிறது. அந்த சம்பவங்களின் நிழல் இன்னமும் இந்த சமஸ்தானத்தை விட்டு நீங்கவில்லை. இன்று தொடங்கி நாளை முடிவது வழக்கமான கதை. இது இன்று தொடங்கி நேற்று முடிந்த ஒரு வித்தியாசமான கதை. முப்பது வயசு முடிய போகுது. இன்னையோட இந்த சமஸ்தானத்தை பிடிச்ச சாபம் எல்லாம் தீரப்போகுது. ராஜா மாருங்க எல்லாம் கோயிலுக்கு போக போறாங்க. எல்லாரும் வாங்க. உளியா, நீ ராஜா மாருங்களோட கோயிலுக்கு வா. நான் இவங்களெல்லாம் கூட்டிட்டு முன்னாடியே போறேன். சரி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். புரியுதா? வாங்க வாங்க போங்க. தெரியாது போங்க. இன்னைக்கு பெரிய ராஜா கஜேந்திர கோட்டைப்புறத்தா இருக்கு. 30 வயசு முடிய போகுது. நாளைக்கு விடியிற பொழுது நல்ல பொழுதா விடியட்டும். அருள் செய் தாயே, அருள் செய். தில்லைநாயகம், தலைமுறை தலைமுறையா இந்த சமஸ்தானத்துக்கு ஏற்பட்ட சாபம் தீருமா? என் மகன் கஜேந்திரனுக்கு ஒன்னும் ஆகாது இல்ல? அம்மா, நீங்க ஏமா அனாவசியமா கண் கலங்குறீங்க? அந்த வீரநாட்டோட வார்த்தையும் தேவருடைய வாக்கும்
நிச்சயமா பொய்யாகாது. அந்த வேங்கை பொன்னி அம்மா நமக்கு எப்போதும் துணை இருப்பா. தைரியமா இருங்கம்மா. வாமா விளையாடு. உங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருமா, இதே கோலத்தோட 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பேன். கஜேந்திரா உனக்கு ஒன்னும் ஆகாது, தேவர் வாக்கு பொய்க்காது. அந்த வேங்கை பொன்னி நம்மளை கைவிட மாட்டா. அம்மா எதுக்காக வந்தீங்க, என்ன விஷயம்? என்ன தம்பி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. நாளைக்கு பொழுது நல்லதா விடியும் போது உங்க அண்ணன் கஜேந்திர ரூபசேகர கோட்டைப்புறத்தாருக்கு 31 வயசு ஆரம்பமாக போகுது. இத்தனை வருஷமா உங்க வம்சத்தையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த அந்த மரணங்கிற சாபத்துக்கு இன்னைக்கு தான் தம்பி கடைசி நாள். உங்களுக்காக வேங்க புண்ணியம்மன் கோயில்ல எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன விஷயம்னு இவ்வளவு சாதாரணமா கேட்டீங்களே. ஹாய் அர்ச்சனா. ஹாய். ஹாய். வாட் எ பிளசன்ட் சர்ப்ரைஸ். ஆமா, என்ன இங்க வர சொல்லிட்டு நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? ஹலோ, உங்களை தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. எஸ் எஸ் எஸ். உன்ன வர சொல்லிருந்தல்ல. அங்க என்ன பார்வை, இங்க பாருங்க. ஏன் விசு, என்ன வர சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? சாரி அர்ச்சனா, பிசினஸ் பிரஷர் அதுல மறந்துட்டேன். ஏய் கம் ஆன் யா, என்ன பிசினஸ்? இப்ப காதலிக்கிறதா ட்ரூத்ஃபுல் பிசினஸ், அப்புறம் தான் மத்த வேலை இல்ல. அர்ச்சனா இப்ப நான் அவசரமா போயிட்டு இருக்கேன், ப்ளீஸ் உன்னை நாளைக்கு நான் கான்டாக்ட் பண்றேன். அப்படி அவசரமா எங்க போறீங்க? எங்க வீட்டுக்கு. ஓ, தட் மீன்ஸ் தி கிரேட் கோட்டை புறத்து வீட்டுக்கா? வாடா விசு, உனக்காக எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க. பூசாரி பூஜை ஆரம்பிங்க. விசு இங்க வா. வர வேளை ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. தேவரையா ரொம்ப கோமா இருக்காரு, முதல்ல அவர் காலில் விழுந்து கும்பிடு. அதான் நீங்க விழுந்து கும்பிடுறீங்களே, அது போதும். ஹலோ பிரதர், என்ன இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? டோன்ட் வரி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்க. வேங்கை பொன்னி அம்மனையே போற்றி, ஓம் அங்கையர்கண் அம்மையே போற்றி, ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி, ஓம் அருமறை வரம்பியே போற்றி, ஓம் அறம் வளர்க்கும் அம்மையே. எந்த கவலை இல்ல திவ்யமங்கலம், இவ சந்நிதியில அந்த யம வந்துருவானா என்ன? எப்படி வருவா? அம்மா தாயே வேங்கை பொன்னி, சாபத்தை தீர்த்து சமஸ்தானத்தை வாழவே, மக்கள் மனசுல நிம்மதியை உண்டாக்கு, நிம்மதியை உண்டாக்கு தாயே. கடலை கிளியே போற்றி, உன் வேலனுக்கு வேல் தந்தாய் போற்றி, உன் வேத நாயகியே போற்றி, உன் ஐயன் வாழ வைப்பாய் போற்றி, உன் அம்மிகையே போற்றி, உன் அம்மையே போற்றி, உன் பாண்டிமா தேவியை போற்றி, உன் பார்வதி அம்மையை போற்றி, உன் உலகாண்ட நாயகியை போற்றி, உன் வேங்கை பொன்னி அம்மனே போற்றி போற்றி. கஜேந்திரா போப்பா, போய் அம்மா வேங்க பொண்ணிய சுத்தி வந்து அவளோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு. போங்க.
நீ பேப்பர் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், உனக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். என்னம்மா பேச்சையே காணோம்? நான் எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்க? கரெக்ட், இனிமே இதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? இன்ஃபேக்ட் இதை பத்தி நினைக்கிறது கூட ஒண்ணும் இல்ல. What do you mean? Yes, I mean. விசுவ நினைச்சு உன்னுடைய எதிர்காலத்துக்கு எடுத்துக்காத, அவனை மறந்துடுன்ற. Daddy. Look, baby. இந்த காதல் கத்திரிக்காலாம் எங்கிட்ட வந்து போர் அடிக்காத. இதெல்லாம் அடோலசன்ட் ஏஜ்ல வர கிறுக்குத்தனங்கள். I am very clear about you. அப்படி இருந்தும் கூட உங்க லவ் நான் அலோவ் பண்ண. ஆனா எப்ப அவன் அல்பாயுசன் தெரிஞ்சிருச்சோ, I am sorry. அதுக்கப்புறம் என் மனசு மாறிடுச்சு. Dad, இந்த சாபத்தை எல்லாம் நீங்க நம்புறீங்களா? Something wrong. இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இன்டர்நெட் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கும் போது எதை எதை நம்புறதுன்னு இல்லையா? நான் நம்புறேன் நம்பல, அது இப்ப முக்கியம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வரப்போற மாப்பிள்ள மேல பிகினிங்லயே ஒரு புதிர் இருக்கிறத நான் கொஞ்சம் கூட விரும்பல. அந்த சமஸ்தானத்து சாபத்தை பத்தி தான் சொல்றேன். இத பார், நீ புரிஞ்சு புத்திசாலித்தனமா நடந்துக்க. ஏன்னா உன்னோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்னால ஒரு சின்ன ரிஸ்க் கூட எடுக்க முடியாது. அந்த விஷுவ மனசுல தூக்கியறி. இவர் தான் தேவர், திருமேனி தேவர். இந்த சமஸ்தானத்துக்கு காட்ஃபாதர், பிலாசபர், கைட். எல்லாத்துக்கும் மேல எங்களுக்கு கடவுள் மாதிரி. இவரை பத்தி தெரியும்? என்ன பத்தி தெரியுமா? இந்த தேசத்தோட ஜனாதிபதி, பிரதமர், முதன் மந்திரி இவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு அத்துப்படி. இந்த சமஸ்தானத்தோட அந்தரங்கம் அதை விட பெரிய ரகசியமா? இத பாருங்க சார், அவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஆச்சரியமே கிடையாது. ஆனா இந்த சமஸ்தானங்கிறதே வேற. நிறைய கட்டுப்பாடுகளும் கலாச்சாரமும் ஒழுக்கமும் இருக்கிறோம். சோ இத பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்ல. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் சக்கப்போடு போடுற காலம் இது. சில அந்தரங்க விஷயங்களை நீங்க என்னதான் மூடி மறைச்சாலும் வெளி வராம போகாது. நாங்க எதோ மூடி வச்சோம். இந்த சமஸ்தானத்தோட வாரிசுகள் எல்லாம் 30 வயசுல இறந்துருவாங்களாம். இங்க வாரிசு என்ன, பெண் குழந்தைகளை பறக்காதான், அப்படியே பிறந்தாலும் இறந்துருமா? சந்திரனுக்கு மனுஷன் போயிட்டு வர இந்த காலத்துல இப்படி எல்லாம் நடக்குதுன்னா அதுதான் எங்களுக்கு தேவையான செய்தி. சமஸ்தானம் இருக்கிற நிலைமையில இப்ப இத பத்தி எதுவும் சொல்ல முடியாது. விரிவா சொல்ல வேணாம், சுருக்கமா சொன்னா செய்தி போடுறதுக்கு சௌரியமா இருக்கும். சொல்ற, இந்த சாவுக்கெல்லாம் காரணம் ஒரு தாயோட சாபம். சாபமா? எப்படி கேட்டாலும் உண்மை அதுதான். அந்த சாபத்தை பத்தி சொன்னீங்கன்னா சௌரியமா இருக்கும். கதை சொல்ற நேரமா இது, தயவு செஞ்சு சொல்லுங்க, செய்தி போட வசதியா இருக்கும். இந்த சமஸ்தானத்து அரண்மனையில இருக்கிற பூஜாரைக்குள்ள ஒரு மூங்கில் பெட்டி இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற ஓலைச்சுவடிகள்ல தான் அந்த கதையை அடங்கி இருக்கு. அதை வெளியெடுக்கிறதுல ஏதாவது சிக்கல் இருக்குங்களா? ஆமா, இந்த சமஸ்தானத்துல பறக்கிற பெண் வாரிசு தான் அந்த மூங்கில் பெட்டியை திறக்க முடியும், சுவடிகளை எடுக்க முடியும். அதுலதான் பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டோம்னா இந்த மரணங்கள் நின்னுடும். வேற யாராவது திறந்தா? திறந்த மறு நிமிஷமே செத்துருவோம். என்ன சார் ரீல் விடுறீங்க? இப்படி பேசி பொட்டிய திறந்த 4 பேர் ஆல்ரெடி இறந்து போயாச்சு. நீங்க அந்த பொட்டிய திறந்து பாக்கறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. எங்களுக்கு தேவை பரிகாரம் தான். எங்களுக்காக உயிர் விட உங்களுக்கு சம்மதம் தானே? பிளீஸ் அந்த மூங்கில் பெட்டிய ஒரு போட்டோவாவது எடுத்துக்கலாங்களா? அந்த மூங்கில் பெட்டிய நாங்களே கண்ணால பாக்குறதுக்கு நாளும் கிழமையும் இருக்கிறப்போ அத போட்டோ எடுக்கணும் சொல்றியே, அந்த பெட்டி எங்களுக்கு கருவறையில இருக்கிற கடவுள் மாதிரி. நான் எப்ப சாபத்தெல்லாம் நம்பி இருக்கேன்? நிச்சயம் இது வேற எதுவோங்கறதுதான் என்னோட அபிப்பிராயம். வசந்தி, நான் விசுவுக்கு போன் பண்ணும் போது ரிசீவரை வச்சுட்டு அவரை கூப்பிட போனாங்க. அப்பதான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது. அங்க யாரும் இல்லன்னு 2 பேர் பேசினத நான் கேட்டேன். செஞ்ச சதிக்கு அவங்க பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அதுல இருந்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க அண்ணன் சாபத்தால சாகலன்னு. கண்டிப்பா இது சதிதான், பிளான்ட் மர்டர். இத பாரு அர்ச்சனா, நீ சொல்ற எந்த விஷயத்தை வச்சு நாம ஒரு முடிவுக்கு வர முடியாது. வேணா இத லீடா வச்சு நாம மூவ் பண்ணலாம். ஆமா, இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் ராஜாவுக்கு ஒப்பாரி செஞ்சு பாடுறவங்க, நூறுகுடி கூட்டத்தை சேர்ந்தவங்க. என்ன, நூறுகுடி கூட்டமா? ஆமாமா, இவங்கெல்லாம் சமஸ்தானத்து கூலிகள். ஒரு காலத்துல சமஸ்தானத்து ராஜாக்களால விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகள். இப்ப இருக்கிறதும் அந்த நூறுகுடி குடும்பத்தை சேர்ந்த அடிமைகள் தான். எண்ணி 100 குடும்பங்கள், ஒண்ணு கூடாது ஒண்ணு குறையாது. ஆச்சரியமா இருக்கே. அது மட்டும் இல்லம்மா, அவங்க இந்த சமஸ்தானத்தை மட்டும்தான் வேலை செய்வாங்க, வெளியில எங்கேயும் வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க ஆயுசு உள்ள வரைக்கும் இந்த சமஸ்தானத்தை எல்லை தாண்டவே மாட்டாங்க. என்ன பார்வா, என்னென்னமோ சொல்றீங்க. இந்த சமஸ்தானத்தோட சங்கதி எல்லாம் அப்படித்தாமா. சில விஷயங்களை கேட்டா சிரிக்க தோணும்,
சில விஷயங்களை கிட்ட அழுத்தணும். நீங்க இந்த அரண்மனைக்கு காவல் தெய்வம் மாதிரி, இதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியா? எது சொல்ற? பெரிய ராசாக்கு இந்த சாவையும், இனிமே சின்ன ராசாக்கு வரப்போற சாவை பத்தியும். பஜ்ஜியம்மா கொடுத்த சாபம் மாறல, பேக பொடியோட கோபத்தீர்ல. நான் சாகரத்துக்குள்ளியாவது இத சாபத்தை தீக்கணும், அடுத்த வாரிசை காப்பாத்தணும். இங்க எப்பவுமே ஏதாவது ஒரு திருவிழா நடந்துட்டே தான் இருக்கும். போய் பார்க்கலாங்க. ஓகே, வா பார்க்கலாம். அம்மா, அவங்க எல்லாம் எங்க போறாங்க? கோயிலுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். அது எங்க இருக்கு? காட்டுக்குள்ள இருக்கு. என்ன அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? நான் அதை பார்க்கணும். கண்டிப்பா. அம்மா, அது என்ன சாமி? வேங்கை பொண்ணி. உங்க பிரதரே பாம்பு கடிச்சதே அந்த கோயிலா? ஆமா. அங்க எதுக்கு போறாங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல. ஆமா. அப்ப அங்கதான் போவாங்க. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களா. அப்போ வீர நாட்டார்னு ஒரு சாமியார் பார்த்தோம்ல, அவர் குறி சொல்லுவாரு, அத கேக்க போறாங்க. தட் மீன்ஸ் ஜோசியம் வெங்காயம். வீர நாட்டார் எதோ உளறுவாரு, அப்ப கூட என்ன பத்தி ஏதோ சொல்ல, நான் கூட ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு. தப்புன்னா உடனே என்னன்னு கேக்க வேண்டியதானே. என் காதல் தான் தப்புன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்போ அது உளறல். உளறல் இல்ல, எச்சரிக்கை. வந்தன இல்லை மகாராஜா. ஆஹா, உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது அந்த பரமசிவன் பார்வதியை பாக்குறது மாதிரிலே இருக்கு. ஏல ஏண்டா விட்டு பேச்சு பேசிட்டு போய் வேலையை பாருங்க. சரிங்க தம்பி. நீங்க சொன்ன மாதிரியே அந்த சிலோன்காரர் சாவை பத்தி போலீஸ் தகவல் கொடுத்துட்டேன், அவங்களும் வந்து பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. சிலோன்காரனா? எந்த ஊரு? அவன் பேரு? ரொம்ப வருஷமா நமக்கு தெரிஞ்ச சமஸ்தானம் ஒண்ணு பண்டார வழியில இருக்கு, அவன் அந்த ஊரை சேர்ந்தவன் தான். ஆனா அவன் பேர் தெரியல. அவன் எதுக்கு இங்க வந்தா? துக்க விசாரிக்கு தான் வந்தான். அப்ப துக்க செய்தி சிலோன் வரைக்கும் போயிடுச்சா? அப்படின்னா அவன் பிளைட்ல தான் வந்திருக்கணும். பிளைட் லிஸ்ட் பார்த்தா யாரும் தெரிஞ்சிட போகுது. அதுவும் சரிதான் தம்பி. கார்வார், எப்படியோ எனக்கு அவனை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வேணும். அவன் எப்படி செத்தான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். கொலையா இருந்தா கொலையாளி தப்பக்கூடாது, தப்பும் விடமாட்டேன். குட் மார்னிங் இளையராஜா. என்ன டாக்டர், நீங்களும் இளையராஜா பெரிய ராஜான்னு? நான் டாக்டருக்கு படிச்சிருந்தாலும் இந்த சமஸ்தானத்துல சம்பளம் வாங்குற ஒரு வேலைக்காரன் தானே. சாரி டாக்டர், உங்க படிப்பும் திறமையும் ரொம்ப பெருசு, நானும் ரொம்ப சின்னவன். என்ன விசுனே கூப்பிடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ விசு. பை தி வே, ஒரு முக்கியமான விஷயம். என்ன டாக்டர்? உங்க அண்ணனோட எஸ்கார்ட் பாண்டிக்குட்டி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோயில் அன்னைக்கு அவனையும் பாம்பு கடிச்சது, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆமா டாக்டர், ஐ எம் வெரி சாரி. Totally I forgot. Okay, how is Pandikutti? He's all right now? What happened doctor? Please tell me. நான் இப்ப பாண்டிக்குட்டியை பார்த்துட்டு தான் வரேன். எஸ்டேட் தோட்டத்துல இருசை என்ன பார்த்து கண்ணாபின்னான் கத்துனான். நானும் மறந்துட்டேன். உங்க அண்ணன் சாவனால நம்ம எல்லாருமே அவனை மறந்துட்டோம். இப்ப அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சோ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை, ஆனா விசுவுக்கு உயிரோட இருக்கிறதே பிரச்சனை. இத நினைச்சா பேடிக்கையா இல்ல? அங்க என்ன நடந்தது?
உன்னால எதையாவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா? 100% சதிதாங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் என்ன? மத்தபடி யாரு என்னன்னு இப்பதான் நான் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த கொலைகளுக்கான உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்சதா? மனுஷன மனுஷன் அடிமைப்படுத்துற கொடுமைதா, வேற என்ன? இன்னும் கூட அந்த சமஸ்தானம் மாறவே இல்ல. அது மாறி இருந்தா பாண்டிக்குட்டி செத்திருக்க மாட்டான். அப்படின்னா இது ஒரு பழிவாங்கிற செயலா? இப்போதைக்கு என்னால தெளிவா சொல்ல முடியாது, ஆனா கொஞ்ச நாள் அங்க இருந்தா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஓகே, நீ இப்ப அங்க போய் தங்க போறேன்னு சொல்லு. நிச்சயமா, அங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. அர்ச்சனா, இப்ப நானும் உன் கூட வரட்டுமா? இப்ப வர வேண்டாம், நான் எப்ப சொல்றேனோ அப்ப வந்தா போதும். பார்த்து எச்சரிக்கையா நடந்துக்கோ. அங்க நடந்த கொலைகளையும் அவங்களோட புத்திசாலித்தனங்களையும் பார்த்தா அந்த கொலைகாரங்களுக்கு உடம்பெல்லாம் மூளையா இருக்கும் போல இருக்கு. என் நிழலுக்கும் மூளை உண்டு, நான் உங்களுக்கு காட்ட வேண்டாம். ஆமா, இந்த விஷயத்துல உங்க டேடி என்ன சொல்றாரு? அதாண்டி எனக்கு இருக்கிற பெரிய சிக்கலே. என்ன சிக்கல்? இந்த வினாடியே விசுவ மறந்துருங்கிறாரு. என்னடி சொல்ற? சாப்பெல்லாம் உண்மைங்கிறாரு. அந்த டெலிபோன் டாக்க பத்தி நீ சொல்லலையா? அவ்வளவுதான், கொலைகார இருக்கிற இடத்துல எனக்குதான் வேலைன்னு சொல்லி கிளம்பிடுவாரு. போகட்டுமே, நல்லதுதானே? என்னடி புரியாம பேசுற? எனக்கு இப்ப என்ன புரியணுங்கிற? கிட்டத்தட்ட 70-80 வருஷமா நடக்கிற மர்மம் அது. போலீஸ் அங்க துப்பு தொலைக்கிறேன்னு போய் நின்னா புடிச்சுக்கோன்னு சொல்றதுக்கு குற்றவாளி என்ன, சாதாரண மனுஷனா? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கொலைகார அகப்படாம போயிட்டா, அப்புறம் அந்த குற்றவாளிங்க சாபங்கிற கதையில தோத்துட்டோன்னு விசுவ கொன்னுட்டாங்கன்னா, அவங்க 30 வயசு வரைக்கும் காத்திருக்காம முன்னாடியே கூட கொல்லலாம் இல்லையா? யூ ஆர் கரெக்ட் அர்ச்சனா. இது பொறி வச்சு காத்திருந்து பிடிக்க வேண்டிய விஷயம். ஆமா வசந்தி, ஐபிஎஸ் காசிநாத் பொண்ணோட டேலண்ட் அவங்க பாக்கத்தான் போறாங்க. அறிவு ஆறு, அதை அறிந்து நீ முன்னேறு. மனிதன் அறிவு ஆறு, அதை அறிந்து நீ முன்னேறு. தப்பித்து 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 தப்பித்தே தீருவே. தப்பித்து 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 தப்பித்தே தீருவே. தப்பித்து 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 தப்பித்தே தீருவே. ஏமாறாள் இருந்தா ஏமாறாள் இருந்தா ஏமாத்தாள் இருப்பா. பாது கள்ளு பொண்ணா நீ பிரிச்சு பாரு கண்ணா. மனிதன் அறிவு ஆறு, அதை அறிந்து நீ முன்னேறு. மனிதன் அறிவு ஆறு, அதை அறிந்து நீ முன்னேறு.